தமிழ் சினிமாவில் பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவனம் கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலா பல படங்களை படைத்து கோலிவுட்டோட அடையாளம் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசன், கமலஹாசன் இந்த மாதிரி அற்புதமான நடிகர்களை அறிமுகப்படுத்தியதும் இந்த நிறுவனம் தான். இந்த மாதிரி பெருமைக்குரிய ஏவிஎம் நிறுவனம் 1940 இருந்து பல படங்களை தயாரித்து இப்போ சினிமாவில இருந்து கொஞ்ச காலம் விலகி இருக்க போவதா அந்த நிறுவனத்தோட உரிமையாளரான எம் சரவணன் பேட்டி ஒன்றின் மூலமா தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் மாறி ட்ரெண்ட் ஆகிட்டதுனால அதுக்கேத்த மாதிரி படம் எடுக்க அதிகமா முதலீடு செய்ய வேண்டியிருக்கான். அப்படியே படம் எடுத்தாலுமே தியேட்டர்ஸ் கிடைப்பதும் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி அரிதான விஷயமா இருக்கு. அதோட இயக்குநர்கள் படத்தை இயக்குவதற்கு கமிட் ஆகி அதுக்கப்புறமா அவங்களோட சம்பளத்தை உயர்த்தி கேட்பதும் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு படம் உருவாவதுக்கு குறைஞ்சது 4 கோடியாவது தேவைப்படுது இல்லையா. இதுல ஹீரோக்களோட சம்பளத்தை கேட்டா ஒரு நிமிஷம் தலையே சுத்திடும். இந்த சிச்சுவேஷன்ல படம் எடுத்து சமாளிக்க முடியாத நிலை ஏற்படுவதனால கொஞ்ச காலம் சும்மா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்களாம். இதெல்லாம் இருந்தாலுமே எக்கச்சக்கமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்களை உருவாக்கிய ஏவிஎம் நிறுவனம் இப்ப படங்களை தயாரிக்க போவதில்லை அப்படின்னு அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் எம் சரவணன் சொல்லியிருப்பது கோலிவுட் வட்டாரத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அரை நூற்றாண்டுக்கு மேல சினிமாவோட சாம்ராஜ்யம் செய்து கொண்டிருந்த ஏவிஎம் நிறுவனம் இப்போ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது சினிமாவுக்கு கிடைத்த நஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப கோலிவுட் வட்டாரத்துல பெரிய பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.